என்ன விலனாலும் எடுத்துக்கோ. அப்புறம் அண்ணாச்சே, ஊர்ல இருந்து வரும்போது மஞ்சப்பையோட வந்தீங்க, ஆனா இன்னைக்கு உங்க கடையோட கடப்பை இல்லாத வீடே இல்ல. மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் மிக்சர் ரிப்பேர் பண்ண போனாலும் உங்க கடப்பை தான் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் இந்த வருஷம் விளம்பரத்துக்கு என்ன நடிகை? தெரியும், பிரம்மாண்ட சிரிப்பையா. வேலை என்னப்பா வித்த கட்டுற மாதிரி எட்டி பாக்குற? என்ன பாத்து இப்படி இருந்து எப்படி எடுக்கிறது? வேலைக்காரி வப்பாட்டி மச்சிச்சு படம் எடுக்கலாம், எழுந்துச்சு போவடா. தங்கச்சி படம் எடுக்க வந்து மட்டும் தான் இருக்கணும். என்ன சொல்லு? பின்னாடி தட்டினியா அந்த பொண்ணு? இல்ல அம்மாப்பா, அது நீங்க முன்னாடி பாத்துட்டேன், அதுவும் சட்டை இல்லாம. இனி முன்ன பின்ன தெரியாத பொண்ணு சொல்லவே முடியாது. ஹலோ, அசிங்கமா இல்ல? இல்லங்க, நல்லதாங்க இருந்துச்சு. ஏன்பா வேலை, நீ அங்க பார்த்ததும் இப்ப அந்த பொண்ணு இங்க பார்த்ததும் ஒன்னப்பா. ஆனா இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. உலகம் பிறந்தது எனக்காக. எனக்கு ஒரு டீ. நம்ம பேரும் வேலாயுதம் தானே? நீ வேலாயுதமா? நாய கண்டாலே பய கண்ணமே பயப்படுற. நீ வேலாயுதம் வெளிய சொன்னா கச்சிமா போயிரும். கல்லு வரியா? சரிமா. யா ஸ்பீடு, நீ போந்த தெரு நாய்க்கு பயந்து இந்த சுரி நாய்கிட்ட கடி வாங்கினியா? அப்பவே வந்துட்டேன். ஏன்பா உனக்கு இதெல்லாம்? இன்னப்பா பேரு சொல்ல விட மாட்டீங்க போல் இருக்கு. மன்னர் செங்கிஸ்கான் பரம்பரை ஆடை அணிகலன்கள் கண்காட்சி, பாரம்பரியம் மிக்க அரிய தங்கம் மற்றும் வயது நகைகள் சலுகைகளில் விற்கப்படும். என்ன இடம்பா இது? நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற ஆடைகள் எல்லாமே அந்த காலத்துல ராஜாக்கள் போருக்கு போகும்போது பயன்படுத்தினது. சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா, நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா, நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா, உங்களை போலீஸ்ல சொல்றேன். பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க, எதுடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது வர ஒரு டைமன், அத அடிச்சிட்டு போந்திருக்க வேலை 15 கோடி. டேய் த்ரீ இடியட்ஸ், இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே, எங்க பிளான் தெரியாம தெரியுறேன். டேய் சொல்றேன்,
எலக்ட்ரிஷியன் வேஷத்துல இருக்கறானா? அலார சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்காக அந்த டைமண்ட சுத்தி இருக்கிற லேசர் லைட்டை கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா பக போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். ரெண்டு பேரும் வந்தோடனே ஜாலியா இருக்க பாய்வோம். அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. யார் வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏண்டா மகனே, நீயே எடுத்து கொடுத்துட கூடாதா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்க அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும்தான் செய்வேன். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன், கிளம்புங்க. அப்பா நேரம் நறுக்கிட்டே இருக்கு, ஓபன் பண்ணு. பப்ளிக் வர இடத்துல என்ன டைம் பாம் எடுத்துட்டு வந்தீங்க? பாம் இல்லப்பா, வீட்டுல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உன்ன வாயில போட்டுக்கினே வேலைய ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க சோறு அடிக்காத, அப்பளம் நொறுக்கிரும். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளவு? 2 லட்சம். ஓ, you want to buy? பை பை. ஹலோ, வந்துட்டாரு. அதனை பாப்பா, இப்ப எதுக்கு நீ மண்ணல்லி மேல போட்டு வர? அது இல்லப்பா, இந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குல்ல, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. செல்வாக்கு போடுங்க போடுங்க போடுங்க. நிறைய மொய் பணம் சேரும் நினைக்கிறேன். சேர்ற மொய் பணத்தையாவது அடிச்சு விட்டத புடிக்கிறேன்டா. எங்க ஊர்ல ஆடு பிடிப்பாங்க, கோழி பிடிப்பாங்க. உங்க ஊர்ல இப்படி விட்டதெல்லாமா பிடிப்பீங்க? சுப்பு கேட்டா தார்ட் எடுக்க போறத விட இந்த தத்துர புடிச்ச வேலையை செய்ய தங்க போதுக்கு சிவாஜி மாதிரி போஸ் வர. இந்த ஊர்ல விட்டது பிடிக்கும் போது கொஞ்சம் உஷாரா தான் பிடிக்கணும். மாமா, வைதேகி, நான் சொல்லல, என் மாமி கொஞ்சம். ஓ, ஹாய், ஹவ் ஆர் யூ? அதுக்கு இங்கிலீஷ்ல தெரியாதுங்க. வாங்க வாங்க. விவகாரம் இல்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. மாமா, மாமா, இவங்களை என் வீட்டிலேயே தங்க வச்சுக்கிறேன். அண்ணா, உன்னை நல்லா கவனிச்சுட்டவங்களை நம்ம வீட்டுல தங்க வச்சு நாம தானே பாத்துக்கணும். கரெக்ட். அப்ப நானும் இங்கேயே தங்கிக்கிறேன். நிறைய கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல. டேய், என்னடா அருந்த செருப்பு மாதிரி ஆந்த வேலை விட்டு போயிட்டீங்க. அண்ணே, வாங்க நம்ம வீட்டு போவோம். முதல்ல உன்னை உங்க வீட்டுல சேர்ப்பாங்களாடா? அண்ணே சேர்ப்பாங்க, வாங்க உன்னா சேர்ந்து படுத்துக்கோ. உன் வாடையில படுக்கிறதுக்கு நான் பாடையிலே படுத்துருவேன். கூட்டு போய் குசூல போடா போடா. தங்கச்சி, முகூர்த்த புடவை இந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன். பணம் பீரோல தான் இருக்கு, எடுத்துட்டு எஸ்கேப் பண்ணிடுவீங்க. நீ ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்ற? நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம திறந்து போட்டு போயிட்ட. யாராவது எடுத்துட்டு பகல்ல பணத்தை எடுக்க முடியல, ராத்திரி தான் திருடுறது கரெக்டான நேரம். என்ன பாட்டி? ஐயோ, என்ன எல்லாரும் இங்க படுத்துருக்கானுங்க? என்ன பாட்டியாச்சு? எனக்குதான் கண்ணு தெரியாத, தொலைக்கு படத்துக்கு துணைக்கு கூப்பிட்டேன். கண்ணு தெரியாத கிழவிக்கா காட்டையால் அடிச்சு கேட்டி கண்ணு ஜாடு கட்டுற பாரு. கண்ணுமணி ரெண்டையும் நோண்டிடுற, என்ன பண்ற பாரு. பேண்ட் சட்டை போட்டுட்டு மாமன் மயக்கிட்டியா? நீ பாரதி, நான் ரதி. என்னடா தங்கச்சி கல்யாணத்துக்கு தேங்காய் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. அம்பானி தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தாலும் தேங்காய் பிடித்தா இருக்கும், படுத்தாத. அம்மா,
கூத்து பொண்ணவே மாறிட்டீங்க. இதான் இத எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கல. நான் போட சொன்னேன். இது யாரு? மாமா வைதேகி. ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு? இது நீ 1 கிளாஸ் படிக்கும் போது போட்ட யூனிஃபார்ம் தானே இது? ஆமாண்ணே அதே. ஏண்டி உனக்கு இந்த தேவலாத வேலை? பாரு அவங்கள பாரு எப்படி இருக்காங்கன்னு. அவங்கள பார்த்து கத்துக்க. போ 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 உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க. சித்து ஆயிட்டா. பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருடிட்டாயா? என்ன பண்ற? நம்ம சொந்தக்கார எல்லாரும் சொல்லி விட்டுற. திருட மாட்டோம், போலீஸுக்கு தானடா போன் பண்ணி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களா போன் பண்ணி சொல்றீங்க? அப்போ நான் திருடன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். நீ திருடுறதுக்கு லாய்க்கே இல்லாதவனு நல்லா தெரியும். இது பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? ஏம்பா இதை நீ மூணாவது ரயில்ல சொல்லிக்கலாமாப்பா. இப்போ நீ கஷ்டப்பட்டு திருந்தது கூட சென்னையில் நீ எங்களுக்காக செலவு பண்ணிய, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஓம் பணம் தான். இவ்வளவு நாளா திருட ட்ரை பண்ண, ஆசிய கண்டத்திலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த திருடன் அனுபவிச்சிருக்க மாட்டான். ஏன்பா ஒரு டவுட்டு, என்னை பார்க்கும்போதெல்லாம் பஜன்லால் செட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லுவிய, அவர் இந்த செட் ஒரு முறை பார்க்கலாமா? பஜன்லால் செட் போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க, இல்லைன்னா என் பணத்தை தாண்டி தான் போகணும். வாடினேன் வருந்தினேன், இனி திருந்தினேன் நாராயணா. என் மாமன் மயக்கிட்ட நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இது மந்திரிச்ச முட்டை, இது வச்சன வெய்ய. உன் மனசுல இருந்து என் மாமன் போயிடுவாரு, என் மாமன் மனசுல இருந்து நீ போயிடுவ. போயிடணும் போயிடணும் போயிடணும்.